ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான மேட்ச் ட்ரீம் லெவன் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீம் லெவன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியிலேருந்து பிரித்யூஷா வந்து நல்லா ஃபார்மில் இருக்கார். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 55 பாலுக்கு 99 ரன் அடித்தார். அதே மாரி ரபாடாவும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். அவங்க டீம் கேப்டன் சுரேஷ் ஐயர் வந்து 32 பால் 43 ரன் அடிச்சிருக்காரு. கிங்ஸ் லெவன் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் முருகன் அஸ்வினும் நல்லா ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க போன மேட்சில். இதுக்கு முன்னே கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் நடந்த மேட்ச் 8-8 பார்க்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டு 5 மேட்சில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வந்து 4 டைம் வின் பண்ணியிருக்காங்க. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து ஒரே ஒரு முறை தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா மொஹாலியில் நடக்குது. இது வந்து மோஸ்ட்லி பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும். இந்த பேட்டிங் பிச்சில் பார்த்தீங்கன்னாக்கா 170 வந்து ஆவரேஜ் ஸ்கோராக வந்து அடிக்கிறாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பிச்சாகவும் ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிச்சு. அதனால் நம்ம வந்து சூஸ் பண்ணுற பிளேயர்ஸை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதில் கீப்பிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிஷப் பந்த் தான் வந்து 2% அதிகமாக எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து பஞ்சாபில் நடக்கிறதுனால அதிகமாக கேஎல் ராகுலுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா கேஎல் ராகுலோட சொந்த கிரவுண்ட் அது. அதில் வந்து அவர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னே நடந்த மேட்ச்சில் கேஎல் ராகுலும் கிறிஸ் கெயிலோட பார்ட்னர்ஷிப் வந்து எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது இந்த கிரவுண்டில். அதனால் கேஎல் ராகுலையும் கிறிஸ் கெயில், தவான், சுரேஷ் ஐயர், அப்புறம் மயங்க் அகர்வால், பிருத்வி ஷா இவங்கள வந்து பேட்டிங்லேயும் ஆல்ரவுண்டரில் வந்து கிறிஸ் மோரிஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். பவுலர்ஸில் வந்து ஆண்ட்ரூ டை, ரபாடா, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஒரு ஸ்பின்னை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட டீம். கேப்டன் வந்து கேஎல் ராகுலும் வைஸ் கேப்டன் வந்து ஷிகர் தவானையும் போடுறேன். ஏன்னா ஷிகர் தவான் போன மேட்ச் சரியாகலான்னு அந்த மேட்ச் நல்லா ஆடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது தான் நம்மளோட ட்ரீம் லெவன் டீம். இதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் யார் அதிக ரன் அடிப்பாங்களோ, யார் ரன் அடிப்பாங்கன்னு தோணுதோ அவங்கள நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிறிஸ் கெயில கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் வந்து கேஎல் ராகுல் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால அவர் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். கிறிஸ் கெயிலும் அந்த கிரவுண்டில் நல்லாவே ஆடுவார். மயங்க அகர்வால் ஓப்பனிங் ஆடுறதுனால நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால அவரையும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ் மட்டும் தான், வேறு யாரும் நல்லா விளையாடுறவங்க இல்லை. பவுலர்ஸ் வந்து 3 ஃபாஸ்ட் பவுலரையும் ஒரு ஸ்பின்னையும் சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட ட்ரீம் லெவன்.